தான் மேலே அன்பு காட்ட யாரும் இல்லாமல் சின்ன வயசில் நடந்த சில விரக்தியால் தாம்மா அனு இந்த மாதிரி மாறிட்டான். உண்மையிலே அனு ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவளுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு இதில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன தப்பு தான், இதோட பெரிய பெரிய தப்பெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அனு உங்களோட பொண்ணாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் கவலையே படாதீங்க, ஆசிரமத்தில் போய் அனு வந்த நாள் அது இல்லாமல் அவளோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி சாந்தமூர்த்தி ஐயா கண்டிப்பாக யார் அவளை கொண்டு சேர்த்தாங்கன்ற விலாசத்தை எழுதியிருப்பாங்க. அதை வச்சு அனு உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு நம்ம நிரூபிச்சிடலாமா? நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வரக்கூடிய எபிசோட் நடந்தால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ரோஜா எபிசோட் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் மோதரம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்களுக்கு வாய்ப்பு இருக்காடினா, இப்போ வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ரோஜாவை எல்லோரும் பயங்கரமாக பார்த்துக்க போகிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அனு வந்து தான் தான் ஜெயஸோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஆதாரங்களை நம்ம கமலம்மா காட்டுறாங்க. ஸோ கமலம்மா இதெல்லாம் பார்த்துட்டு ஜெயஸ் வந்தோன்னே ஜெயஸ் கிட்டே அனு தான் தமிழோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்து ஜெயஸ் இல்லை இருக்கவே முடியாது, இவ என்னோட பொண்ணாக இருப்பாளா, இவ ஒரு ஃப்ராடு, இவ எப்படி நம்ம பொண்ணாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயஸ் வந்து பயங்கர கோவப்படாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கமலம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கூட தான் என் வீட்டுக்காராக இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறீங்களா, அப்போ நமக்கு பிறந்த பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலம்மா சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம அவனும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு அம்மா, என்னாலும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வேணாம், நான் வந்து உங்களுக்கு நிரூபிக்கிறேன், நீங்கள் என் கூட தயவுசெய்து அர்ஜுன் அம்மா வீட்டுக்கு வாங்க. அவங்க வீட்டில் ரோஜா இருக்கா, ரோஜாவும் நானும் ஒரே ஆசிரமத்தில் 20 வருஷமாக ஒன்றா தான் இருந்தோம், அவளுக்கு என்னை பற்றி நான் டீட்டெயில் எல்லாமே தெரியும், அவள் உங்களுக்கு சொல்லுவா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ ஜெயஸ் கமலம்மா எல்லாருமே வந்து அர்ஜுன் வீட்டுக்கு போக போகிறாங்க. ஸோ அர்ஜுன் வீட்டில் நம்ம ரோஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயத்தை சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரோஜா என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் தான் அனுவோட அம்மாவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அனு வந்து இத்தனை நாளாக யாரும் இல்லை நமக்கு அப்படின்ற ஒரு விரக்தியிலையும், அது இல்லாமல் சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்கள்னாலேருந்து அவரோட மனசு இந்த மாதிரி மாறிடுச்சுமா, இல்லைனா உண்மையிலே அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவள் உங்கள் பொண்ணாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அனு தான் உங்கள் பொண்ணு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆசிரமத்தில் அனு வந்த நாளன்னைக்கு அவளோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி அவளோட யார் கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அந்த அட்ரஸ் சாந்தமூர்த்தி அப்பா எழுதியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த அட்ரஸை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அனு உங்கள் பொண்ணு அப்படின்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜாவும் சொல்ல போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அனுக்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, அனு இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கோம், நல்ல அம்மா அப்பா கிடச்சிருக்காங்க, இனிமேலாவது நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.